டியர் ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் போனா நல்லா பயன்படுத்துங்க, ஒரு தவறும் இல்லை, நல்லாவே பயன்படுத்துங்க. ஆனா கவனமா பயன்படுத்துங்க. மொபைல் போனுக்கு அடிமை ஆயிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுல இருந்து விடுபடுவதற்கு ரொம்பவே சிரமப்படுவீங்க. ஒரு சம்பவம் என்னுடைய ஞாபகத்துக்கு வருகிறது. 70 மாடி உயரத்தின் உச்சியில் இருந்து கொண்டு ஒரு சகோதரன் பல மணி நேரமாக மொபைல் போனில் விளையாடி கொண்டே இருந்தார். அப்படி இருக்கின்ற வேளையிலே ஒரு போன் கால் வந்தது. சுரேஷ், உன்னுடைய மகன் மரித்து போய்விட்டான் என்று சொல்லி இந்த செய்தியை கேட்டவுடன் அந்த சகோதரன் நிலை குறைந்து போய்விட்டார். இனி இந்த உலகத்தில் வாழ்வதை காட்டிலும் மரித்து போவதே நல்லது என்று சொல்லி 70 மாடி உயரத்தின் உச்சியில் இருந்து குதிக்க ஆரம்பித்தார். 30 மாடிக்கு வருகின்ற வேளையில் தான் அவருடைய சிந்தனைக்கு ஞாபகம் வருகிறது. ஐயோ, என்னுடைய பேர் சுரேஷ் இல்லையே, ரமேஷ் அல்லவா என்று சொல்லி அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகும் பொழுதுதான் அடுத்த காரியம் அவருடைய சிந்தனைக்கு வருகின்றது. எனக்கு மகனே கிடையாதே, ஐயோ, தேவையில்லாமல் அல்லவா என்னுடைய வாழ்வை நான் முடித்துக் கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி கீழே விழுந்து சுக்கு நூறாய் உடைக்கப்பட்டு மரித்து போய்விட்டார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், சில வேளைகளில நம்மை கூட இந்த செல்போன் சிந்தனைகளை குழப்ப செய்து தேவையில்லாத காரியத்தை செய்ய வைக்கும். மிக கவனமாயிருங்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ், மிகவும் கவனமாயிருங்கள்.